தொடர்ந்து பேசுவோம். எதிரும் புதிரும் தொடர்ந்து இந்த விவாதத்தில் பேசிக் கொண்டிருந்தோம். பத்திரிகையாளர்கள் சந்திக்கின்ற தினம் தினம் சவால்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஆசியாவிலே பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு அற்ற நாடு இந்தியா தான் என்பதான ஒரு ஆய்வு குறித்து இன்று விவாதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 2014 110 நிருபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதான அதிருப்தி தகவல். தமிழகத்தில் மட்டும் ஏறக்குறைய தமிழகத்தில் பல்வேறு சம்பவங்களால், அதுவும் குறிப்பாக அரசியல் பின்னணியோடு 67 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதான அதிருப்தி தகவல்களை பத்திரிகையாளர்கள் எப்படி பார்க்கிறார்கள், பத்திரிகை பணியின் பாதுகாப்பு பணியாக இருக்கிறதா என்பதான கோணங்களை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பத்திரிகை இன்றைக்கு சமீபத்தில் மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் பேசுகிற பொழுது, பத்திரிகை துறையினுடைய வளர்ச்சி 5.8% அளவிற்கு வளர்ந்திருக்கிறது, இன்றைக்கு நிறைய தொலைக்காட்சிகள் வந்திருக்கிறது, நிறைய பத்திரிகைகள், ஏறக்குறைய லட்சக்கணக்கான பத்திரிகைகள், வார இதழ்கள், தின இதழ்கள் என்பதாக பத்திரிகைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது, பத்திரிகை துறையினுடைய வளர்ச்சி 5.8% அடைந்திருக்கிறது என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னாலும் கூட, பத்திரிகையில் பணியாற்றுகிற பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு என்பது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் இந்த சம்பவங்கள், இந்த ஆய்வுகள் நமக்கு பயமுறுத்துகிறது, அச்சுறுத்துகிறது என்று சொன்னால், தொடர்ந்து ஒரு மிரட்டல் விடுத்து ஒரு செய்தியாளரை தன்வசப்படுத்திக் கொண்டு தனக்கான நியாயமான கருத்தை மறைத்துவிட்டு தனக்கான ஆதரவான கருத்தை மட்டும் வெளிப்படுத்த நினைக்கிற, ஒரு ஜனநாயகத்தை மூடிப்பாக்க நினைக்கிற சில தலைவர்கள் மத்தியில் எப்படி பத்திரிகையாளர் தன்னை இருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள்? நான் வந்து இளமையாக இருந்த காலம் அது, ரஜினிகாந்துக்கு கல்யாணம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்காக ஒரு பிரஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணார். நான் சினிமா செய்தியை கவர் பண்ணுற நிருபர் அல்ல, நான் அரசியல் செய்தியாளர். அன்னைக்கு தினமலரில் வந்து எங்கள் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா கூப்பிட்டு, நீ இந்த பிரஸ் மீட்டுக்கு போனார் சார், இந்த சினிமாக்காரங்க இல்லைப்பா, நான் காரணத்தோடு தான் சொல்கிற போ அப்படின்னு. சார் இன்னும் நான் பஸ்ஸை பிடிச்சி போய் இறங்கணும், மற்றவங்கள்லாம் சினிமா நிருபரில் வந்திருக்காங்க, நான் வித்தியாசமாக போய் உட்காந்துருக்கேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, நான் இந்த கோயிலில் நான் திரும்பணும், நீங்கள் இந்த தகவல் சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன், கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அதுக்குரிய படங்கள் என்ன எதுவோ நாங்கள் கொடுப்போம். இந்த கூப்பிட்டதே எதுக்குன்னா, நீங்கள் யாரும் அங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். உடனே நான் எழுந்து, சார் நான் நிச்சயமாக வருவேன் சார், என்ன வரக்கூடாதுன்னா வரேன்றீங்களேன், தனியாக இல்லை சார், ஃபோட்டோகிராஃபரையும் கூப்பிட்டு வருவேன் சார், திருமணம் என்பது என் தனிப்பட்ட விஷயம், சொந்த விஷயம், அதிலெல்லாம் நீங்கள் தலையிடக்கூடாது, வரக்கூடாதுன்னு. நான் சொன்னேன், சார் நீ ஒரு தனி மனிதனுடைய திருமணம் என்ன, அது தனி மனித திருமணம் இருக்கலாம், ரஜினிகாந்த் ஒரு தனி மனிதன் அல்ல, தமிழகத்து ரசிகர்களின் இதயங்களில் இரண்டர கலந்து விட்ட ஒரு ரசனையினுடைய நடமாடும் சிந்தனை. நீங்க உங்களுக்கு திருமணம்னா உங்களை இதயத்தில் வைத்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான யுவதிகளை வாசகர்களாக கொண்ட பத்திரிகையை சேர்ந்தவன் நான். உங்களுடைய திருமணம் எப்படி நடந்ததுன்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, நீங்க கூப்பிடலாம்னா கூட நான் வருவேன், நீங்க வந்தீங்கன்னா செருப்பு கட்டி அடிப்பேன், நான் என் பேரவை கட்டி அடிப்பேன் சார், நான் ஒரே சலசல பாய் பெரிய கலாட்டம் ஆகிடுச்சு, கலாட்டம் ஆகி ப்ரெஸ் மீட் முடிஞ்சிருச்சுன்னார். நான் விடையை வந்து 27D பிடிச்சி ஆஃபீஸ் வந்து சேர்றேன், ஆஃபீஸில் ஒரே கூட்டம் நிற்குது, எல்லாம் நம்ம ஆஃபீஸில் இருக்கணும், என்னங்க ரஜினிகாந்தோட சண்டை போட்டிங்களாமே. நான் வந்து சேர்றதுக்குள்ளே ஏராளமான தகவல் வந்துருச்சு, எல்லாம் கூட்டம் ஆச்சு, நீங்கள் போங்க எடிட்டர்கிட்ட போங்க, உங்களுக்கு இருக்குது பாட்டு. அப்போது வந்து ஆரம்ப காலம் எனக்கு, உடனே அப்படியே நடுங்கிக்கிட்டே ஆஃபீஸ்க்குள்ளே போனேன், என்னப்பா நடந்துச்சு, எங்கள் எடிட்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா கேட்குறாங்க, நடந்த விஷயம்லாம் தான் சொன்னேன், என்ன சிரிப்பு கட்டி அடிப்பேன் நான், ஆமாம் நீ என்ன சொன்னேன், நான் பேனா கட்டி அடிப்பேன் சார், நான் அப்படியா அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கிறார், என்ன பதில் சொல்லுவாருன்னு தெரியாமல் அப்படியே, சரி நமக்கு சஸ்பெண்ட் தான் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டுருக்குறேன். நீ என்ன பண்ணு, நீ என்ன கேள்வி கேட்ட, அவர் என்ன பதில் சொன்னார், அதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே எழுதி கொண்டான் அப்படின்னா, அப்படியே எழுதி பண்ணி கொடுத்தேன். அப்போ நியூஸ் எடிட்டரை கூப்பிட்டு, இதை ஃப்ரண்ட் பேஜில் அரை பக்கத்துக்கு அப்படியே போட்டு போஸ்டரில் தினமலர் நிருபர் ரஜினி லாடாயின்னு போட்டுட்டார், ஃபுல்லாக போட்டோம், நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்போ சென்னையில் வந்து தினமலரை தூக்கி பிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுருந்த காலம் அது, ஏன்னா 79 தான் சென்னைக்கு தினமலர் வந்தது, அதை வந்து அவ்வளோ ஒன்றும் இப்போ இருக்கிற சூழ்நிலை இல்லை, அப்போ வளரல, இப்போ வந்து லட்சக்கணக்காக இருக்குது, 8.5 லட்சம் வரைக்கும் போயிடுச்சு, அப்போ வந்து 1 லட்சத்தை தாண்ட முடியாமல் கஷ்டப்பட்ட டைம், போட்ட பத்திரிகைலாம் வித்து போச்சு. இல்லை, அந்த காலகட்டத்தில் தினமலருடைய செய்தியை பார்த்து ரஜினியும் கூட ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இன்னும் அதிகரிக்க செய்ததுக்கான களமா இருந்தது, அதை அப்படி ஏற்றுக்கொண்ட பாதுகாப்பு கொடுத்தது. இன்றைக்கு ஒரு நடிகர் தூ என்று சொன்ன ஒரு அரசியல்வாதி, ஒரு நடிகராக இருக்கக்கூடியவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கு பூதாகாரமாக வெடித்திருக்கிறது, தன்னிலை தன்னுடைய விளக்கத்தை கூட சொல்ல மறுக்கிறார். ஒரு பீப் பாடல் பிரச்சனை குறித்து ஒரு விவகாரம் தொடர்பாக ஒரு பெரிய பிரபல ஒருத்தரை கேட்கிற பொழுது அவர் அந்த நிருபரோடு முறையிட்ட சம்பவம், இப்படி ஒரு கசப்பான அனுபவங்கள் தான் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதான செய்தி பார்க்கிற போது, ஒரு செய்தியாளன் எல்லா களங்களிலும் ஒரு மன மகிழ்ச்சியோடு ஒரு மன நிறைவோடு தன்னுடைய பணியை முழுமையாக நிறைவேற்றப்படும் உள்ள விடுவதற்கான களமாக இன்றைக்கு இல்லை என்பதை உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர் ஒட்டுக்கொள்கிறீர்களா? ஒரு ஊடகவியலாளர்
தன்னுடைய மன மகிழ்ச்சியை அல்லது மன நிறைவை இலக்காக கொண்டால் அவர் செயல்பட முடியாது. சரி, அதிருப்தியோடய இருக்கணும். அவர் காலம் போறான், எப்படி எவன் இந்த சமூகம் பற்றி அதிருப்தியோடு இருக்க வேண்டும், அரசியல் பற்றி அதிருப்தியோடு இருக்கணும், மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்ற அதிருப்தியோடு இருக்கணும். அப்பதான் அவர் உண்மைகளை தேடி எழுதுவராக இருக்க வேண்டும். இல்ல, அந்த அதிருப்தியாளருடைய செய்தியாளருடைய கேள்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இன்றைக்கு தலைவர்கள் இருக்கிறார்களா? அந்த இடத்துலதான் அதிருப்தி உங்களுக்கு என்ன, இவர் இவ்வாறு செயல்பாடு எதிர்வினை ஆற்றினார் செய்தி ஆக்கிட்டு போங்க. அதை விட பெரிய வேறு என்ன, ஒரு பெரிய தலைவர் என்று மக்கள் நினைக்கிறவர் அவரை வந்து ஆனால் ஒரு செய்தியாளர்கிட்ட இப்படி சாதா இப்படி ஒரு அற்பமான முறையில் எதிர்வினை ஆற்றுகிறார் என்றால் அதை நீங்கள் செய்தி ஆக்குங்கள், மக்கள் முடிவு செய்யட்டும், அதை தான் நம்ம செய்ய முடியும். மாறாக சொன்னார், நிறுவனங்கள் பாதுகாப்பு தர வேண்டும் என்பதெல்லாம் உண்மைதான். ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய அதிகாரி, அந்த அதிகாரியோட நடந்த செய்தியாளர் சந்திப்பில் நான் கேட்ட கேள்வி அவர் அப்செட் பண்ணிடுச்சு, உடனே அதோட அவர் நிறுத்திக்கிட்டார். கடைசி வரைக்கும் இன்னும் பல நிகழ்ச்சி இருந்தாலும் அந்த இதோடு எடுத்துட்டு எந்திரிச்சிட்டார். எழுந்த உடனே எல்லாருமே ஒரு பரபரப்பாயிட்டாங்க. அப்புறம் நான் நிறுவனத்துக்கு போய் சேர்ந்தேன், அதற்கும் அவருக்கு போன மாதிரியே எங்கள் நிறுவனத்துக்கும் தகவல் போயிடுச்சு. எங்கள் ஆசிரியர் கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் சொன்னேன், என்ன நான் அவர்கிட்ட கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே அவரை எங்களுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு அனுப்பாதீங்கன்னு இருக்கார். இவர் என்ன சொல்லிருக்காருன்னா, எந்த செய்தியாளரை அனுப்புறது அனுப்பக்கூடாது, தலையிடாதீங்க. அவர் ஏதாவது உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருந்தாருன்னா சொல்லுங்க, நாங்கள் அப்படி விசாரிக்கிறோம். அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல. ஆக இப்படி பாதுகாப்பு அளிக்கிறவர்கள் பல இடம் அப்படி இல்லைனா அந்த செய்தியாளரால் சுதந்திரமாக செயல்பட முடியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் பேசுகிற நம்ம இன்னொரு விஷயத்தையும் மறந்துடக்கூடாது. அது என்னவென்றால், எந்த அளவுக்கு ஊடக சுதந்திரம் செய்தியாளருடைய உரிமையை பற்றிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அதே அளவுக்கு ஊடகங்களுடைய பொறுப்பு இருக்கு பாருங்க, ஊடகங்களுடைய சமூக பொறுப்பு இருக்கு பாருங்க. அதை பற்றியும் நாம் கவலை கொள்ளத்தான் வேண்டும். அந்த பொறுப்பு இருந்தால் அது எல்லா மட்டத்துக்கும் வந்துடும். அதுக்கு ஒரு அது என்ன நடந்தது என்பதை நான் சொல்லுகிறேன். ஐக்கிய நாடுகள் அமைப்பு உங்களுக்கு தெரியும், அது இன்றைக்கு மனித உரிமைகள் குழந்தைகள் உரிமைகள் என்ற அனைத்திலும் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 13 உலக அளவிலான மாநாடுகள் நடத்தியிருக்கிறார்கள். எதற்காக என்றால், டு டிஃபைன் பிரஸ் ஃப்ரீடம் அண்ட் பிரஸ் எத்திக்ஸ், பத்திரிகை சுதந்திரம் என்றால் என்ன, பத்திரிகை தர்மம் என்றால் என்ன என்பதை வரையறுப்பதற்கான மாநாடுகள். ஆனால் இதுவரை நம்ப மாட்டீங்க, இந்த 13 மாநாடுகள் நடத்தியும் இதுவரைக்கும் வரையறை செய்யப்படவில்லை. நம்மளாம் பத்திரிகை சுதந்திரம் ஊடகம் பேசிக்கிட்டு இருக்குமே, இதெல்லாம் சும்மா கண்ணை கட்டிட்டு யானையை தடவி பார்க்குற கதையாக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது வரையறுக்கப்படவில்லை என்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன, இந்தியா போன்ற வளரும் நாடுகளிலிருந்து சென்ற ஊடகவியலாளர் பிரதிநிதியாக போயிருந்தவங்கெல்லாம் பத்திரிகைகளுடைய சமூக பொறுப்பை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகள் மேற்கத்திய நாடுடைய பிரதிநிதியாக வந்தவங்க இல்லை இல்லை, பொறுப்பு பற்றிலாம் நீங்கள் இப்போ நம்ம பேசக்கூடாது, அவங்களுக்கு இந்த செய்தியாளருக்கு தர வேண்டிய பாதுகாப்பு, அவர்களுக்கான பல்வேறு வசதிகள், சம்பளம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பேசணுமே தவிர அந்த சமூக பொறுப்புன்ற பற்றி நம்ம பேசக்கூடாதுன்னு அங்கே சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் அது தீர்வு காணப்படவில்லை, இன்னும் நாட் யட் டிஃபைன்டு. ஒவ்வொரு ஊடக நிறுவனம் தனக்கென்று சில கொள்கைகளை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக அந்த மேற்கத்திய நாடுகளுடைய ஊடகங்கள் தான் இன்னைக்கு உலகம் போல தாக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த தாக்கத்துக்கு உட்பட்டு நமது நாட்டு ஊடகங்களும் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு அதில் முதலீடு செய்வதற்கு கூட அவர் வந்து கொண்டிருக்கிறார். சார்ந்த 3 செய்திகள் ஒரே நிமிஷத்தில் சொல்லிடுறேன், ஏன்னா நிறைவாகும். முதல்ல பத்திரிகை சுதந்திரத்துக்கு ஆபத்து வந்தது வந்து அவசர காலத்தில் எமர்ஜென்சி பீரியட்ல. நான் அப்போ செய்தியாளனாக இருந்தேன், அப்போ தினமும் இருக்கிறது ஆபத்து இல்லை, மற்ற பத்திரிகைகள்லாம் செய்தி எடுத்துகிட்டு போய் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் உட்காந்து அவங்க எது வேணான்றாங்களோ அதை எடுத்து எடுத்துகிட்டு போடணும். சமயத்தில் ஒரு சூழ்நிலை பாதிக்கப்பட்டது, ஒரு கிளார்க் வந்து இந்த செய்தி எடுங்க பாரு. நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த செய்தி எடுத்துருவோம், வேற வழி இல்லைன்னா எமர்ஜென்சி பீரியட் அந்த இடத்த வெள்ளை ஆகிட்டு வேற செய்தி போட மாட்டோம். கலைஞர் புரிந்து கலைஞர் என்ன பண்ணாரு, யார் யார் ஜெயிலில் இருக்கிறாங்க மிசாலில் இருக்கிறாங்கன்னு போட முடியாது. அதுக்காக அண்ணாவின் நினைவு தினத்திற்கு வர முடியாது போனவர்களின் பட்டியல்னு போட்டார். அப்போ என்ன அர்த்தம், இவங்கெல்லாம் விசால உள்ள இருக்கான்னு அர்த்தம். அப்புறம் ஒரு கதை எழுதினார், என்ன ஒரு கதாநாயகன் வந்து ரோட்டில் வந்து குற்றுயிரும் கொலையுருமா கிடக்கிறான், அவன் பேருக்கு சுதந்திரன் அப்படின்னாரு. இப்படி இது வந்து இது எமர்ஜென்சி பீரியட். ரெண்டாவது வந்து எம்ஜிஆர் காலத்தில் பத்திரிகை சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு ரூல் கொண்டு வந்தார். அது பத்திரிகையாளர்லாம் கடுமையாக எதிர்த்து கலாட்டா பண்ணி ரோட்டில் மறியல் பண்ணி ஏகப்பட்ட விவகாரம் பண்ணோம். அப்போ நாங்கள் புறக்கணிப்பெல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் சோலை தலையிட்டு எம்ஜிஆர்கிட்ட பேசி ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியில் தினமலர் ஆசிரியர்லாம் போட்டாங்க. அந்த டைமில் தான் திருச்சி பதிப்பு தினமலர் ஆரம்பிக்கிறோம். அப்போ அங்கே வந்தார் எம்ஜிஆர். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து இங்கே வந்து பாருங்கள் கிருஷ்ணமூர்த்தி இங்கே சிரிச்சிட்டு இருக்கிறாரு, பட் நான் அந்த பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிராக நான் ஒரு பில்லு கொண்டாடும் போது இவர் அந்த கம்ப்யூட்டர் என்னை எப்படி புரைச்சார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணார். இது ரெண்டாவது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வாபஸ் வாங்கிட்டார். மூணாவது, ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் பி சிதம்பரம் ஒரு பில் கொண்டு வந்தார்,
அந்த பில் கொண்டாது அது பெரிய ரகடையாகி கலாட்டாகி அதுக்கப்புறம் அதை வாபஸ் வாங்குறாரு. ஆக பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்ட இந்த மூன்று முக்கியமான தாக்குதல்களும் தாராகவே விலகி ஓடி சென்றனவை தவிர பத்திரிகை சுதந்திரம் இன்னும் நிலைத்து நின்று கொண்டுதான் இருக்கிறது. நிச்சயமாக இன்னும் நிற்கத்தான் செய்யும். சரி, பத்திரிகை சுதந்திரம் என்பது நிலைத்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. என்றாலும் கூட இன்றைக்கு பத்திரிகையாளர்களை கண்காணிக்குவதற்கும் பத்திரிகையாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மத்தியிலும் மாநிலம் இரண்டு அமைச்சர்கள் பிரிவு இருக்கிறது, செய்தி மற்றும் விளம்பரத்துறை என்று இருக்கிறது. அந்த துறை இந்த பத்திரிகையாளர்களுக்கான பணி உத்தரவின் போது பாதுகாப்பு குறித்த நலன்களில் கூடுதல் நலனும் அக்கறையும் கொண்டிருக்கிறதா ஒருவரையும் சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். உங்கள் பார்வை என்ன? இன்னும் ஏன்னா இது குறித்த சரியான ஒரு கொள்கை ஆட்சியாளருக்கு இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். சரி, உங்கள் திரு நூலில் உங்கள் பார்வை. இல்லை, ஆத்திரியாளருக்கு இன்னும் சரியான பார்வை இல்லைங்கிறது உண்மைதான். சரியான பார்வை வரக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு அவங்க இருக்கிறாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. சரி, நேயர்களை இந்த விவாதத்தில் பல்வேறு விதமான பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பிரச்சனைகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்த மூத்த பத்திரிகையாளர் திரு குமரேசன், திரு நூருல்லா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் நாளை வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.